வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரீஸ்வானா. இது நம்ம சேனல் குக்கிங் வித் ரீஸ் தமிழ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான இறால் கிரேவி பார்க்க போகிறோம். அது என்ன ஹெல்த்தியான இறால் கிரேவி அப்படிங்கிறீங்களா? ஒரு மண் பாத்திரத்தில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம இறால் கிரேவி பண்ண போகிறோம். அதுதாங்க இன்றைக்கி உள்ள ஸ்பெஷலு. வாங்க, அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகாய், ஆஃப் லெமனு, தயிர், ஆஃப் கேஜி இறால், தேங்காய் முந்திரி அரைச்ச விழுது, இஞ்சி பூண்டு விழுது, பொரியறதுக்கு பட்டை கிராம்பு, ஏலக்காய், ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, நெய், எண்ணெய். வாங்க, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கோங்க அடுப்பில். அது நல்லா சூடாகட்டும். மண் பாத்திரத்தில் எந்த ஒரு டிஷ் செஞ்சாலும் சூப்பரான டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம மண் பாத்திரத்தில் செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அது நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் வந்து தெரிஞ்சனால நான் ஊற்றுறேன், நீங்கள் வந்து 3 ஸ்பூன் கரெக்டாக போட்டுக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாக ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வந்து பொரிய விட்டுருங்க. மண் பாத்திரத்தில் செய்கிறனால நமக்கு வந்துட்டு கொஞ்சம் சூடாகிறதுக்கு லேட் ஆகுது. ஸோ மண் பாத்திரத்தில் செஞ்சோன்னா செம்மையாக வந்துட்டு டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நாம் 2 பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டு வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி, புதினா, அப்புறம் 3 பச்சை மிளகாய், 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு, மிளகாய் பொடி 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 1/2 கேஜி இறால் வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 3 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாங்க. 3 ஸ்பூன் தயிர் போட்டு அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கலாம். அது கூட வாட்டர் சேர்த்தாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஓகேங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த இறால் கூட செமையாக வெந்திருக்கோங்க. இப்போது நம்ம இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேங்காயும் முந்திரியும் அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு விழுது, அது ஒரு 2 ஸ்பூன் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இப்போ 1/2 லெமனோட ஜூஸ் வந்துட்டு அதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்ம கிரேவி. இப்போது மல்லி புதினா போட்டு நம்மளோட கிரேவியை ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஓகே, இந்த கிரேவியை நம்ம சாதம், அப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மண் செட்டி வச்சு செஞ்சுருக்கோம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்கள்.